மும்பை இந்தியன்ஸின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருப்பது அந்த அணியில் உள்ள எந்த வீரருக்கும் பிடிக்கவில்லை என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது. இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு வரும் சீசன் எப்படி இருக்கப் போகிறது, வீரர்கள் முறையாக ஆதரவை தருவார்களா என்பது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்ற முன்னணி வீரர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் திலக் வர்மா செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் ரோஹித் சர்மாவை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், நான் எந்த அணியில் இருந்தாலும் சரி அணிக்காகத்தான் நான் விளையாடுவேன், அணி வெற்றிதான் எனக்கு மிகவும் முக்கியம். என்னுடைய இந்த கிரிக்கெட் பயணம் சிறந்ததாக அமைந்ததற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு காரணம் என்று சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறதோ அதை செய்வதற்காக நான் கடுமையாக உழைக்கிறேன். என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்ப காலத்திலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தான் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி எனக்கு ஒரு நல்ல இடமாக விளங்கி வருகிறது. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் எங்களுடைய கேப்டன் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா போல் ஒரு சிறந்த வெற்றிகரமான கேப்டனை பார்க்கவே முடியாது. ரோஹித் சர்மா எங்கள் அனைவரையும் நன்றாக பார்த்துக் கொள்வார், எங்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாமல் வழி நடத்துவார். ரோஹித் சர்மாவுக்கு கீழ் நான் விளையாடுவதற்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் அணியில் நான் சிறப்பாக விளையாடியதெல்லாம் எனக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்தது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சென்ற பிறகு என்னுடைய பேட்டிங் யுத்தியில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. எனினும் மனதளவில் கிரிக்கெட் அளவில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். என்னுடைய பயிற்சியாளர் சலாம் தான் எனக்கு பல உதவிகளை செய்து வருகிறார். நான் ஏதேனும் சாதித்தால் அது என் பயிற்சியாளரின் பெயரில் தான் சேரும் என்று அவர் கூறியிருக்கிறார்.